ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்தி எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க தயவுசு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, பாத்தி கட்டுறதை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பாத்தி கட்டுறதை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாத்தி கட்ட தெரிஞ்சாலே மக்காசோளம் சாகுபடி பண்ணலாம், பருத்தி சாகுபடி பண்ணலாம், வெங்காய சாகுபடி பண்ணலாம், ஒரு காய்கறி தோட்டம் கட்ட போனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெங்காய சாகுபடி வந்து பண்ண போகிறோம். வையாசி பட்டம் நம்ம வந்து பாத்தி கட்ட போகிறோம். அதை தான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாத்தி கட்டுறத தனியாக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பார் கலப்பை வாய்க்கால் வந்து நம்ம இழுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாத்தியை வந்து திருத்த போகிறோம், வாய்க்காலை வந்து கை பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கு பாத்தி கட்டுறது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கலப்பேட்டை வந்து உழுதுகிட்ருக்கோம். அதை தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கலப்பேட்டை உழுது முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பேட்டை வந்து வாய்க்கால் வந்து குறுக்க வந்து போடணுங்க. வாங்க, இப்போ நம்ம நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஆ, குட் அம்மன் தானா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கலை படித்தாச்சு, வாய்க்காலை இழுத்தாச்சு. இப்போது அதை வந்து நம்ம திருத்தம் பண்ண போகிறோம். எப்படி திருத்தம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தி கட்ட ஆரம்பித்தாச்சுங்க. அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வண்டியில் பார்க்கலப்பை கொண்டு அடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வாய்க்கால் கலப்பை கொண்டு இழுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து பார்க் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஒவ்வொரு பாத்தி பாத்தியாக பிரித்து நம்ம வாய்க்காலை கை பார்த்து நம்ம ரெடி பண்ணணுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, வாய்க்காலை வந்து ரெண்டு பக்கமும் இழுத்து கனமாக போடணும். ஏன்னா அந்த வாய்க்காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும். அதனால தான் வாய்க்காலை வந்து ரொம்ப வந்து கனமாக வந்து நம்ம போடணும். இப்போ வாய்க்கால் வந்து எப்படி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தெற்க வடக்க வரும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளமேலுக்கு வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெற்க வடக்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாய்க்காலும், ஒவ்வொரு பாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளமேலுக்கும் ஒரு வாய்க்கால் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், ஒவ்வொரு பாத்தியாக நம்ம வந்து பிரிக்கும்போது அந்த பாத்தியில் ஒரு பாறை வந்து பார்த்திங்கன்னா கனமாக ஏற்றணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பாத்தி பாத்தியாக தான் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சுவோம். அதுக்காகத்தான் ஒரு பாறை கனமாக ஏற்றினா தான் தண்ணி பாசுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த பாத்தியிலேருந்து இந்த பாத்திக்கு தண்ணி வந்து உடையாதுங்க. அதனால் கனமாக கொஞ்சம் ஏற்றி போடணுங்க பாத்தியை. இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்து பாத்தி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், அந்த குறுக்கு பாறை வந்து பாருங்கள் எவ்வளோ கனமாக வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கனமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே குறுக்கு பாறை வந்து பார்த்திங்கன்னா கனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு தண்ணி பாசனம் பண்ணுறதுக்கும் வெங்காயம் நடவு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து லேசாக இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், அப்படி ஒவ்வொருத்தவங்களாக பின்னாடி பின்னாடி அப்படியே பாத்தி கட்டிகிட்ருக்காங்க. அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பாத்தி கட்டுறது கொஞ்சம் லேசு தாங்க. இப்போ பாருங்கள், அப்படி ஒவ்வொரு பாரும் அந்த பார் சரியில்லாமல் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து திருத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்களே பாருங்கள், அந்த ஒவ்வொரு பாராக திருத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்படி சப்பாட்டையாக போடணுங்க பார். அதை நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். பார் பாருங்கள் எப்படி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, பாத்தி கட்ட ரெண்டு முன்னாடி பார்த்தாலே போதும், நீங்களே எடுத்து வந்து கட்டிடுவீங்க. அவ்வளோ ஈஸி தாங்க பார். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பாராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருத்திக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட எந்த கேள்வினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கேட்கலாம். நம்மளும் வீடியோ மூலியமோ இல்லை கமெண்ட் மூலியமோ கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போது நம்ம வந்து பாத்தி கட்டிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். ஏன்னா பாத்தி கட்ட தெரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போடலாம், பருத்தி போடலாம், வெங்காயம் போடலாம், ஒரு காய்கறி தோட்டம் கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்மளும் ஓரளவு பாத்தி கட்டி முடிக்க போகிறோங்க. எல்லாமே ஓரளவு முடித்தாச்சுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளவு கனமாக அந்த குறுக்கு பாறை போடுறோமோ அவ்வளோக்குள்ளே நல்லதுங்க.
ஒவ்வொரு வாரம் தண்ணி பாசுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. இப்போ நம்மளால் முடிஞ்சளவு பாத்தி கட்டுறத பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆங்கிலாக வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஸ்டாண்டை வச்சு அந்த வேலை செய்கிறது வந்து அப்படியே எடுத்திருந்தோம். அதை வந்து நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள், தெளிவாக இருக்குங்க. வேலையும் நீங்கள் வந்து தெளிவாக பண்ணலாம். எவ்வளோக்குள்ள வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லதுங்க. நம்ம காட்டில் நம்ம எவ்வளோக்குள்ள தெளிவாக வேலை பார்க்குமோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தி கட்டுறதை பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை விவசாயி பாத்தி கட்டுறத பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பாத்தி கட்டுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போது நீங்களே நேரடியாக வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து எப்படி வந்து பாத்தி கட்டியிருந்தோம், எப்படி வந்து வாக்கி அழுத்திருந்தோம், எப்படி வந்து குறுக்கு பார் போட்டிருந்தோம் அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் ஒரு அண்ணன் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து பாத்தி கட்டுறது மட்டும் தனியாக எடுத்து போட்டிருந்தோம். அந்த அண்ணன் கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். நம்மளும் முடிஞ்சளவு ஒரு விவசாயி வந்து கீழே கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு வீடியோ வந்து நம்ம தனியாக எடுத்து போடுவோம். வீடியோ பார்க்குறவங்களும் எங்களுக்கு விவசாயத்தில் வேறு ஏதாவது சந்தேகம் வர கேள்வி இருந்தாலும் கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள், நம்ம கமாண்ட் கீழே ரிப்ளை பண்ணுவோம். அந்த கமாண்டுக்கு வீடியோ மூலியமாகவும் நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயியும் உங்களுக்கு எந்த கேள்வி கேட்கணுனாலும், விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வி கேட்கணுனாலும் கேட்கலாம். நாங்களும் விவசாயிகளுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.